ஊர்ல எல்லாம் திராட்சை பழம் எவ்வளவு விலைக்கு விற்கும்? சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய் 50 ரூபான்னு தான் விலை வச்சு விற்பாங்க. விலை ஏறி போச்சுன்னா கூட ஒரு 100 ரூபாய் விற்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஒரு திராட்சை பழத்தை மட்டும் நம்மளால வாங்கவே முடியாது, அவ்வளவு விலை. ஒரு சிங்கிள் திராட்சை பழத்தோட விலை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஆமாங்க, ஒரே ஒரு திராட்சை பழத்தோட விலை 36,000 ரூபாய். அதே மாதிரி ஒரு கொத்து திராட்சை பழத்தோட விலை 7.5 லட்சம் ரூபாயை தாண்டி விற்குது. கேட்கவே தலை சுத்துதுல. ஜப்பான்ல இருக்கிற அந்த குறிப்பிட்ட திராட்சை பழத்தோட பேரு ரூபி ரோமன். இந்த திராட்சையை ஏன் இவ்வளவு விலைக்கு விற்குதுன்னா, இது ஒரு அரிய ரக திராட்சை, எல்லா இடத்துலயும் கிடைக்காது. 20 கிராம் எடை இருக்கிற இந்த ரூபி ரோமன் திராட்சை ரொம்பவே அரிதாக தான் காய்க்கும். எவ்வளவு அரிதுன்னா, இந்த ரூபி ரோமன் திராட்சை விளைஞ்சி முழு பழமா ஆகணும்னா 14 வருஷம் ஆகுமா? அது மட்டும் இல்ல, அப்படி காய்க்கிற இந்த திராட்சையோட ஆண்டு மகசூலும் ரொம்பவே கம்மிங்க. ஒரு வருஷத்துக்கு மொத்தமாவே வெறும் 2400 திராட்சை கொத்து தான் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் இந்த ரூபி ரோமன் திராட்சைக்கு இவ்வளவு விலை இருக்கு. மேலும் இந்த திராட்சையோட டேஸ்டும் வேற லெவல்ல இருக்குமா? வழக்கமான திராட்சையோட புளிப்பு சுவை இல்லாம ரூபி ரோமன் திராட்சை பழம் ரொம்பவே இனிப்பா இருக்குமா? அது மட்டும் இல்லாம இதுல குறைந்த அமிலத்தன்மை இருக்கிறதுனால உடல் நலத்திற்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த திராட்சை முதல் முதலா சந்தைக்கு வந்தது 2008 ஆம் ஆண்டுல தான். அதுல இருந்து சுமார் 14 வருஷங்களா அதிக விலைக்கு ஏலம் போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த 2019 ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஏலத்துல தான் ரூபி ரோமன் திராட்சைய இருக்கிறதுலே மிக அதிகமா விலை கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு நபர். அவரோட பேரு டக்காசி அசோக்வா. பல வெந்நீர் உச்சி விடுதிகளை வச்சிருக்கிற பெரும் செல்வந்தரான இவர் ஜப்பான்ல இருக்கிற கனாஸ்வா நகரத்துல நடந்த ஏலத்துல 24 திராட்சை பழங்களை கொண்ட ஒரு கொத்தை சுமார் 1.2 மில்லியன் ஜப்பான் எண்ணெய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அதாவது இந்திய மதிப்புக்கு சுமார் 7.55 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுற இந்த ரூபி ரோமனை திராட்சைகளின் ரோல்ஸ் ராயல்ஸ்னு வர்ணிக்கிறாங்க. இப்போ இந்த திராட்சைகளோட சீசன் தொடங்கியிருக்கான், வாங்குறவங்க தாராளமா ஜப்பான் போய் வாங்கிக்கலாம். திராட்சை பழ விலையோட ஜப்பானுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரொம்பவே கம்மி தான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.